அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மெடிசினல் பிளான்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். இனிமேலும் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பக்கத்தில் இருக்க செடியோட பேர் தமிழ் பேர் தெரியாது, மெட்ரியாமெடிக்கால் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் நேமில் தெரியும், பொட்டானிக்கல் நேமில் தெரியும், அப்படின்னா நமக்கு வந்து அதோட தமிழ் பேர் தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு சின்ன வீடியோ மட்டும் அந்த செடியை பற்றி போட்டுட்டு அதோடய தமிழ் நேம் அண்ட் இங்கிலீஷ் நேம் அதை போட்டோன்னா நமக்கு வந்து ஒரு 10 செடி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு நம்மனால் ஒரு 4 செடியை வந்து அதோடைய பெயரோடு வச்சு அதோட பயன்கள் அதை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வரும். ஓ, இந்த செடி இதுக்கு யூஸ் பண்ணலான்னு, ஒரு எமர்ஜென்சிக்கு கையில் மெடிசனே இருக்க இல்லாத போது அதை யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவாது நமக்கு அந்த நாலேஜெலாம் வேணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஃபீமேல், அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் 70+. இப்போ ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் கொரோனா, செகண்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, அதில் ரெண்டுலேயுமே தப்பிச்சிட்டோம், தேர்ட் வேவில் வந்து நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்தாங்க. நமக்கு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக என்ன மாதிரி ஒரு பிரிட்ஜடைஸ்ட் ஐடியா, இந்த மெடிசனை இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு, அதுக்கு அப்படியே ஏறுக்கு மாறாக இருக்கும். இந்த கேஸு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போடப்பட்ட ரூப்ரிக் பார்த்திங்கன்னா, பாத்திங் வாஷிங் டிசையர் ஃபார் க்ளீன்லினஸ் மேனியா ஃபார், எப்போதுமே எல்லாமே சுத்தமாக இருக்கணும், கழுவின பாத்திரத்தை திரும்ப கழுவி, சுடுதண்ணியில் கழுவி, அந்த ப்ரெஷ் போட்டு கழுவி, அது மாதிரி வெளியில் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு அதை தொடச்சி அந்த மாதிரி வைக்குவாங்க. அப்புறம் வந்து எதுனாலும் போட்டு உடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு தன்மை. அந்த பொருளோட வேல்யூ பற்றியோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆளாக அவங்க இல்லை. அப்புறம் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக, அதாவது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு மழை வரும்னு போட்டிருக்கான், அதனால் இன்னையிலேருந்தே வெளியே போகாத, அந்த மாதிரியான ஒரு காஷியஸான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ மைண்டு காஷியஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 3வது ஆளுக்கு மேலே ஒரு ஆள் இருந்தாவே, அவங்க அவங்க வீட்டுக்கார் இல்லை அவங்க அவங்க பையன் ரெண்டை தாண்டி 3வது ஒரு ஆள் இருந்தாவே, அந்த கம்பெனி இருந்தாவே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ மைண்டு கம்பெனி, அவர்ஷன் டு சாலிட்யூட் டிசைர் ஃபார், அப்புறம் ஃபியர் டிசீஸ் ஆஃப் கண்டேஜியஸ் எபிடமிக் இன்ஃபெக்ஷன், இப்போ இருக்க கரண்ட் கொரோனா சுச்சுவேஷன், அப்புறம் எல்லாமே ஃபிக்ஸட் ஐடியாஸ், இவங்கன்னா இது தான் சொல்லுவாங்க, இது தான் நடக்கும், இதுக்கு மாற்றிக்கிறக்கூடிய தன்மை எப்போவுமே அவங்களுக்கு இருக்காது, இது தான் கரெக்டு, இது தான் ஃபிக்ஸடாக, இது தான், இதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி போடும்போது மேக்கிங் ஆஃப் ஆன்டிசோரிக் ரெமடி தான் வந்தது, அந்த ரெமடி தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்டு வந்து சேஞ்ச் டிசையர் ஃபார் அந்த மாதிரிலாம் இருந்தது, அந்த ரூப்ரிக்லாம் நமக்கு சில ரெப்பர்ட்ரியில் கிடைக்கல. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ரெஃபர் பண்ணும்போது அவங்க இந்த சில ரூப்ரிக்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சல்ஃபர், அதுக்கு வந்து எப்படின்னா கான்ஸ்டன்ட் டிசையர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. இப்போது இன்றைக்கி இந்த சோஃபா இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஒரு வாரம் கழிச்சோ, ஒரு 4 டேஸ் கழிச்சோ அந்த சோஃபா வந்து அதே மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் தான். அது மாதிரி ஹைலி ஈகோயிஸ்டிக் லேடி, அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்கும் போது ரொம்ப சப்மிசிவாக அவங்க பேசவே இல்லை சுத்தமாக. ஸோ நம்ம சல்ஃபர் அப்படின்னா நம்ம வந்து நினச்சி வச்சுருக்கிறதுக்கும் இப்போது அந்த கேஸ் வந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து எல்லாமே வந்து என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு, என் பையனுக்கு இதான் பிடிக்கும், என் மருமகளுக்கு இதான் பிடிக்கும், அது மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு ஐடியா, இவங்களுடைய விஷயங்கள் மட்டும்தான், அவன் இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவான், அவனுக்கு வந்து மிளகா சட்னி தான் இதோட காம்பினேஷன், ஸோ வந்து இந்த வடை வச்சா அவனுக்கு வந்து இந்த சட்னி இருந்தால் தான் அவன் தொட்டு சாப்பிடுவான், அந்த மாதிரி டியூனப் பண்ணி அவங்களோட அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் லேடியாக இருந்தாங்க. அப்புறம் ரெக்கரண்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் ஜெனிட்டாலியாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எரப்ஷன் மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேலே ஃபேனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் வந்து ஏர் வந்து ஓப்பனாக தான் இருக்கணும், ஏர் ஓப்பன், டோர் வந்து ஓப்பனாக இருக்கணும், ஃபுல்லாக க்ளோஸ்டு ரூம் அந்த மாதிரிலாம் அவங்களால வந்து டாலரேட் பண்ண முடியல. ஸோ நிறையா கன்ஃபர்மேட்ரி சைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சல்ஃபர் கொடுத்தோம்.
சல்ஃபர் கொடுத்ததுக்கப்புறம் 0/1 கொடுத்ததுக்கப்புறம் எந்த சேஞ்சும் தெரியல. 0/2, 0/3 அதெல்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட பேசிக் நேச்சர் அதிலெல்லாம் எந்த மாறுபாடும் இல்லை. பட் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதெல்லாம் குறைஞ்சிட்டு அந்த அன்வான்ட் ஃபியர், யாருமே வெளியில் போகாதீங்க, வெளியில் போயிட்டு அந்த உங்களோட டிசீஸ் எல்லாம் நீங்கள் ஒட்டிட்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு வந்துடும், அதனால் நான் இறந்துருவேன், அந்த மாதிரியான ஒரு தாட்லாம் கொஞ்ச நாளாக கம்மியாயிட்டு, நீங்கள் வெளியில் போனால் மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்க. இது எதுக்காக இந்த கேஸ் நம்ம போட்டோன்னா, சல்ஃபர் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஒரு ஃபிலாசபராக இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இது எல்லாமே சல்ஃபர் அப்படின்னா ஒரு சல்ஃபருக்குன்னு ஒரு தனியாக ஒரு புக்ஸே எழுதியிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் சல்ஃபரும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி வேறு விதமான தோற்றங்கள், அவங்களோட மைண்ட்லேருந்து சிம்டம்ஸ் எல்லாம் வேரி ஆகுது. நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் சல்ஃபராக இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாலிக்ரஸ் ரெமடி வருது, எல்லாத்துக்குமே பாலிக்ரஸ் ரெமடி தான் வருது, ஸோ நான் தரமாட்டேன், ஃபஸ்ட்டில் வருது, ஃபஸ்ட்டில் வர மெடிசனை நான் எடுக்க மாட்டேன். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 7 மெடிசன்ஸ்குள்ளே இருக்க எல்லா ரெமடியும் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வேறு வேறு மெடிசன்ஸ் வந்தது, சல்ஃபர், ஆர்சனிக்கம், லாக்டானினம் அதெல்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையும் மற்ற சிம்டத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்து மெட்ராமெடிக்காவை ஃபுல்லாக படிச்சுட்டு சல்ஃபர் தான் நல்லா கரெக்டாக சூட் ஆகுது அப்படிங்கும்போது சல்ஃபர் நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சல்ஃபர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட படிப்படியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிது. இதோடு நான் என்னோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.